வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மாணவன் 20 கேள்விகள் கண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றான் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருப்பார்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 20 கேள்வியாங்க, அதில் வந்து 80% வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருக்காராம். அப்படின்னா அது எத்தனை கேள்வின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்படின்னும் போது அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ணும். 1 8 2 8 16 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி கொஸ்டின் படித்த அடுத்த செகண்டே July 24 நடக்கக்கூடிய Group 4 VAO எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா மின்னல் வேக கணித டெஸ்பேச் 2022 ஷார்ட் டைமில் 480 கேள்விகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக 25க்கு 20 வாங்கிடலாம். ஸோ அதில் வந்து செகண்ட் டெஸ்ட் சதவீதம் பொறுத்த வரைக்கும் 7th and 8th நியூ புக்கில் வந்து 40 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு, அதாவது சதவீதத்தில் 7th புக்கில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 40 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ அப்படின்ற நேமில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 40 கேள்வி ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருந்தால் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனோம்னே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது 5 நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த 5 நம்பர் போட்டுட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நேமு, நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன ரேங்க்கு அப்படின்றத அழகாக டேபிள் கட்டி கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியை ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40 இல் 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதத்தை காண்க. பெரிய பெரிய க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க, ஆனால் அடுத்த செகண்டே ஆன்சர் போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க போய் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம், புல்வெளியெலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு 40 பூ இருக்குதாங்க, 40 பூவில் 30 பூ வாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது அந்த 30 பூ வாடலை இல்லையா, அந்த வற்றாத பூக்கள் வந்து எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் புரியுதுங்களா? ரைட், இந்த மாதிரி சதவிகிதம் கேட்டிருந்தா, நல்லா கவனிங்க, சதவிகிதம் கேட்டிருந்தா இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் போடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் 10 கேள்விகள் சொல்ல போகிறேன், ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, மொத்தம் 40 பூ இருக்குதாங்க, அது அசல். எப்பவுமே டோட்டலாக எவ்வளோ இருக்குதோ அது அசலுங்க, அதாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். ஆனால் இதில் பர்சன்டேஜ் தான் கேள்வி கேட்டதால் அப்படியே எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த பர்சன்டேஜை பெருகுனா நமக்கு 30 வரணுங்க. சரிங்களா, ரைட், ஏன்னா பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஸோ 40 பூவில் 30 பூ எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க, இந்த 40 ஈக்குவல்டு கண்ணாட பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். பெருக்கில் இருக்கிற 40 ஈக்குவல்டு கண்ணாட பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். நான் கீழே உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுகிறேன், அப்போ 30 இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இது வகுத்தல் 40 வரும். பர்சன்டேஜ் டாப்பிக்கில் மட்டும் வகுத்தல் வரும்போது மேலே 100 பெருக்கிக்கும். சரிங்களா, ஸோ இது நல்ல ஞாபகம் வச்சுங்க, நான் இது தெளிவாக சொல்கிறேன், புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் என்னென்னா 40 வகுக்கணும், 40 வகுக்கும் போது பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கீழே ஒரு நம்பரை வகுக்கிறீங்கன்னா மேலே 100 பெருக்கணும், அவ்வளோதான். இது ஒரு தேரி மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போ இதை சுருங்கினா ஆன்சருங்க, இந்த 0 இந்த 0 கேன்சல், இதில் 50 2, இதில் 50 50 100, கரெக்டாக. அடுத்து இதில் 50 1, இதில் 50 25 வரும். இங்கே 25 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 25 25, 50 50 75 75 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி 10 கேள்விகள் பார்க்க போறோம், பார்த்தலாம். இந்த கேள்வி நான் அப்புறம் சொல்றேன், ஏன்னா இது ஒரு பெரிய க்வெஸ்சன். நான் 3வது க்வெஸ்சன்ல முடிச்சிட்டு நான் 2வதுக்கு வரேன். ரைட், அடுத்து பாருங்க. கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க 7th நியூ புக்கில். என்ன சொல்கிறாங்க, கவின்றவர் 25க்கு 15 மதிப்பெண் வாங்குறாரு, அதாவது மொத்தம் 25 மதிப்பெண், கரெக்டாக 25க்கு தான் 15 மதிப்பெண் வாங்குறாங்க. அந்த 15 மதிப்பெண் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சதவீதம் கேட்டால் என்ன பண்ணலாம், அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பர்சன்டேஜின்றது கேள்வியாக கேட்டிருக்கத்தால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரியா, ஸோ இதுக்கு என்னென்ன 15 வரணும். சரிங்களா, ரைட், இப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் ஆப்ஷனில் இருக்குது, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போது எனக்கு என்ன பண்ண, நல்லா கவனிங்க,
பெருக்கல்ல இருக்கிற இந்த 25 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன், பர்சன்டேஜில் வகுத்தலில் ஒரு நம்பர் போதுன்னா மேலே 100 பெருக்கணும். அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு 15 இருக்குது, 15 கூட 100 பெருக்குங்க, அந்த 25 கீழே வகுத்துக்குங்க, முடிஞ்சிச்சு. இப்போ சுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 × 25 அப்போ 5 × 10 வரும். அதுக்கடுத்தது வந்து 3 × 5 = 5 அப்போ கீழே எல்லாம் அடிபட்டுருச்சு, மேலே 3, இங்கே ஒரு 20 இருக்குது. 3 கூட 20 பெருக்குன்னா என்ன வரும், 1 × 3 = 3 = 6 = 60. ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி, 60%. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். தென்றல் தனது வருமானத்தில் 1/4 சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க. இது 7th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 ஈஸி. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தென்றல்ன்றவங்க தனது வருமானத்தில், அதாவது இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், 4 ரூபாய்க்கு 1 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க. அப்போ அந்த 1 ரூபான்றது எத்தனை சதவீதம், இதாக கொஸ்டின். ஸோ சதவீதத்தில் கேட்டாங்களா, அப்போ நம்ம மெத்தட் தான் என்னது, 4 ரூபான்றது மொத்தம் நீங்கள் சம்பாதிக்கிறது. அப்போ அது அசல், அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம், ஆனால் கொஸ்டினில் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரணும், 1 ரூபான்னு வரணும், அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 4 ரூபாயில் 1 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா அதன் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ எனக்கு எக்ஸோடு, அதாவது பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா பெருக்கல்ல இருக்கிற 4 ஈக்குவல்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். பர்சன்டேஜில் ஒரு எண் கீழே வகுக்குதுன்னா மேலே 100 பெருக்கணும், அவ்வளோதாங்க. முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இதில் பாதி 2 வரும், இதில் பாதி 50 வரும். மறுபடியும் அடிக்கலாம், இதில் பாதி 1 வரும், இதில் பாதி 25 வரும். அப்போ இங்கே ஒரு 25 1 வகுத்தா 25 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடா அடா அடா, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், இந்த மெத்தேடில் அழகாக ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். அடுத்தது 5வது கொஸ்டின் வந்தாச்சு. 5வது கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தேர்வில் யாழினி 25 to 15 மதிப்பெண்கள் பெற்றால் எனில் அதன் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் செம ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க யாழினி, அவங்க மொத்தம் 25 கொஸ்டின், அப்போ மேக்ஸாக இருக்கும் அப்படி தானே? ஸோ மேக்ஸ் தான் 25 கொஸ்டின் வைப்பாங்க, அதில் 15 தான் வாங்குறாங்க. என்னடா அது, மின்னல் கணித ஸ்டூடெண்ட் இல்லையா, அவங்களாம் 25 to 26 வாங்குவோமே. சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, 25 மொத்தம், அதில் எத்தனை பர்சன்டேஜ் 15 அப்படின்னு கேள்வி. கரெக்டாக புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் எழுதிட்டு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், அதாவது பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இங்கே பெருக்கல் இருக்கிற 25 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும், கரெக்டுங்களா? ஸோ இப்படி வகுத்தலில் ஒரு எண் போனாவே பர்சன்டேஜில் 100 மேலே பெருக்கணும். எப்பா இது எல்லாத்துக்கும் கிடையாது, பர்சன்டேஜுக்கு மட்டும், சரிங்களா? ரைட், இப்போ பெருகியாச்சு. இப்போ பாருங்கள் டக்கு டக்குன்னு போடலாம், 5 × 25 ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 5 = 5 போட்டுக்கலாம். மறுபடியும் இங்கே ஒரு 5 இருக்குது, 1 × 5 அப்புறம் வந்து பார்த்தோம்னா 1 × 5 = 2 × 10 = 20. அப்போ 23 = 60 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சருங்க. அப்பா சாமியா, சூப்பர், தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் அப்புறம் வந்து சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸி தான், பட் நம்ம ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டுருக்கோம், அதே கொஸ்டின் 10 நடத்தணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், 16வது கொஸ்டினில் வரேன். ஆல்ரெடி 2 விட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக எல்லா செம்மும் நடத்திடுறேன், 20 நடத்தி முடிச்சிடலாம். இருந்தாலும் நான் ஒரே கோர்வையாக சொல்லணுன்றதுக்காக நான் இங்கே 16வது கொஸ்டின் வரேன். அப்படியே 16லேருந்து கண்டினியூவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பர்சன்டேஜில் கேட்டதை முதல்ல சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா, அதுக்காக தான், சரிங்களா? ரைட், இப்போ பாருங்கள் 16வது கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு புக் ஸ்டால் இருக்குதாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 புக் இருக்குதான், அப்படி வச்சுங்க, மொத்தம் 70 புக் இருக்குது. அப்போ அதுதான் அசல், 70 புக்கில் 14 புக்கு ஜோக் புக்காங்க. அப்போ அந்த 14 புக்கு ஜோக் புக்குன்னு சொன்னால அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 70 அசல் நல்லா தெரியுது, ஏன்னா மொத்தம் 70 புக்குங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ் 14 அப்படின்னு கேள்வி. கரெக்டாக இதுதான் கான்செப்ட். அவங்க சுற்றி சுற்றி வலிச்சு வலிச்சு என்னென்னவோ கேட்டாலும் கான்செப்ட் ரீதியாக இப்படி தான், சரிங்களா? ரைட், இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு வந்து எக்ஸ் அதாவது பர்சன்டேஜ் தேவைப்படுது அப்படின்னா 70 பெருக்கல் இருக்கிற 70 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும், கரெக்டுங்களா? ஸோ வகுத்துட்டேன், ஒரு எண் பர்சன்டேஜில் வகுக்குதுனாவே இந்த இடத்துல மேலே 100 பெருக்கணும், அந்த 100 இப்படியே பெருக்கிறேன், சரிங்களா? ஸோ இடம் இல்லாததால் இப்படியே பெருக்கிறேன். இந்த 0 இந்த 0 கேன்சல் சாமி, 1 × 7 = 7 = 14 அப்படிதான். அப்போ 2 × 10 பெருக்கணும், 20%. அடா அடா, அடுத்த செகண்ட் டக்கு டக்கு டக்குன்னு போடலாங்க, செம ஈஸியான சம்முனே சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மாயில் என்பவர் சில வகை மணிகளை
வாங்குவதற்கு சரக்கு அனுப்பானை அனுப்புகிறார். அடா கடவுளே, சரக்கு அனுப்பினா ராலியா? சரி ஓகே. மொத்தம் 50 மணிகள், 50 மணிகளில் 15 மணிகள் மட்டும் பழுப்பு நிறம். எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க. இந்த மாதிரி தான் பேராகிராஃபாக கொடுத்து, ஒன்றுமே இல்லை இந்த கொஸ்டினில். ஆனால் பேராகிராஃப் பாருங்கள், எக்ஸாமே முடிஞ்சிடும் போலது. ஸோ இஸ்மாயில்ன்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மணி வாங்கலான்னு ராலி அனுப்புகிறாராங்க. ஸோ ராலியில் அனுப்பும் போது மொத்தம் 50 மணி வாங்குறாராம். அது வீட்டுக்கு வந்தோம்னே பார்த்தீங்கன்னா 15 மணி வந்து பழுப்பு கலரில் இருக்குதான். அந்த பழுப்பு கலரில் இருக்குது இல்லை, அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுவும் போன கொஸ்டின் மாதிரி தான் சொல்லலாம். 50க்கு 15 மதிப்பெண் வாங்கினால் அந்த 15 மதிப்பெண் எத்தனை சதவீதம்? இதுதான் கான்செப்ட். அது அம்மா சுற்றி வலிச்சு வராங்க சரிங்களா. நமக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை இது? 50 மணி இருக்குதாங்க. 50 மணியில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மணி கரெக்டாக, அதாவது பழுப்பு கலருன்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வேணாம், கான்செப்ட் மொத்தம் 50 மணி, அதில் 15 மணி எத்தனை சதவீதம் இதானங்க, புரியுதா? ரைட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, எனக்கு இப்போ பர்சன்டேஜ் தேவை, எக்ஸோட வேல்யூ. அப்போது 50 பெருக்கள் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு நான் போகணும், வகுத்தலாக மாறிடும். வகுத்தலில் பர்சன்டேஜில் ஒரு எண் வந்தாலே மேலே 100 பெருக்கணும். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1, 5, 3, 5, 5, 100. இங்கே 10 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 5, 3, 30. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? செம ஈஸி. இப்போ பாருங்கள், அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்விக்கு, சேமிப்புக்கு, மற்ற செலவுகளுக்கு 2:1:3 பாருங்கள் ரேஷியோவில். ஆல்ரெடி நம்ம நேற்று ரேஷியோ கிளாஸ் பார்த்துட்டோம், அதே ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார். எனில் அவர் செலவை செலவு சதவீதத்தை கூறுக, செலவை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரோஜான்றவங்க என்ன பண்ணுறாங்க, மாதம் 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சுன்னுக்குறாங்க. ஸோ மாதம் மாதம் 18,000 ரூபாய் வந்தோம்னே முதல்ல பங்கு பிரிச்சிடுறாங்க. ஸோ பசங்களுக்கு கல்வி செலவுக்கு 2 பங்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புக்கு 1 பங்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதர செலவு, அந்த டிவி கட்டுறது இது ஏதோ இருக்குல்ல ஃபேமிலிலாம், அதில் வந்து அது 3 பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே 18,000 ரூபாய் வாங்கின போதே பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்படின்னா இதில் வந்து செலவோட செலவை சதவீதத்தில் கூறுக அப்படின்றாங்க. இதில் சேமிப்பை கேட்கலாம், அல்லது கல்விக்கும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்பாங்க. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், மீதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன், பட் மற்றதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். சரி, இதை நான் எப்படி சரிமா சொல்லுவேன், இதெல்லாம் எப்படி சொல்ல மாட்டேன். நம்ம கேக் சாப்பிட்டே பாடுவோம். நேற்று கிளாஸில் கூட பார்த்தோம் கேக் சாப்பிட்ற மெத்தேடு என்னென்னா, 18,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறோம். சரி, அந்த 18,000 ரூபாய்க்கு கேக் வாங்கி ஏ கிட்ட 2 பீஸ் கொடுக்குறேன், பி கிட்ட 1 பீஸ் கொடுக்குறேன், சி கிட்ட 3 பீஸ் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அப்போ 18,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறேன், அதை ஏ கிட்ட 2 பீஸ், பி கிட்ட 1 பீஸ், சி கிட்ட 3 பீஸ் தரேன். அப்போ மொத்தம் கூட்டுங்க, ஏன்னா மொத்தம் எத்தனை பீஸாக அந்த 18,000 ரூபாய்க்கு வெட்டுறேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது 2, 1, 3, 3, 3, 6. அப்போது 18,000 ரூபாய்க்கு நான் கேக் வாங்குகிறேன், 18,000 ரூபாய்க்கு கேக் வாங்கி 6 பீஸாக வெட்டுறேன். இந்த 6 பீஸு 1 பீஸோட விலை எனக்கு தெரிஞ்சால், ஏ கிட்ட இருக்கிறது எவ்வளோ ரூபா, பி கிட்ட இருக்கிற பீஸ் எவ்வளோ ரூபா, சி கிட்ட இருக்கிற பீஸ் எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மொத்தம் எத்தனை பீஸாக போடுறேன்? 6 பீஸாக போடுறேன். அந்த 6 அப்படியே வகுத்துக்கலாமா? அப்படிதான், 1, 6, 6, 2, 12, 3, 6, 18. அப்போது 1 பீஸ் 3,000 ரூபா அப்படின்னு கண்டுபிடிச்சிடறேன். ஏன் கண்டுபிடிக்கனா, இப்போ 1 பீஸோட மதிப்பு தெரிஞ்சால் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதில் நம்ம மதிப்பு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 பீஸ் 3,000 தெரிஞ்சிச்சா, இங்கே பாருங்கள் செலவோட சதவீதம், செலவுன்றது எங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள், பிற செலவுகள்ன்றது 3வது, அதாவது 3 பங்கு. அப்போது 3 பங்கு தான் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. 1 பங்குன்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டால், 3,000 ரூபாய். 1 பங்கு 3,000 ரூபான்னா 3 பங்கு எவ்வளோ வரும்? 3×9=9,000 ரூபான்னு வரும். முடிஞ்சிருச்சா? இவ்வளோதான். ரைட். இப்போ இது சதவீதத்தில் கேட்குறாங்க. இப்போ இது ஒரு ஸ்டெப்புங்க, ஆக்சுவலி இது வந்து ரேஷியோ டாப்பிக்கில் ஒரு ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட பாருங்கள், சதவீதத்தில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 18,000 ரூபாவில் நல்லா கவனிக்கணும், 18,000 ரூபாவில் 9,000 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இவ்வளோதாங்க. ஸோ இந்த 9,000 கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோவில் கொடுத்தாலும் நமக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பட் நம்ம ரேஷியோ டாபிக் பார்த்தாலே இது ரொம்ப ஈஸியாகவே போட்டாச்சு. இப்போது 18,000 அப்படின்றது வந்து அசலுங்க, கரெக்டாக. ஏன்னா இந்த 18,000 ரூபாவில் எத்தனை பர்சன்டேஜ் 9,000 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்டாக. ரைட். இப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, ஏன்னா பர்சன்டேஜ் தேவை. அப்போ 18,000
பெருக்கல் இருக்கிற 18,000 ஈக்குவல் என்னன்னு பார்க்கும்போது வகுத்தலாக மாறிடும். கரெக்டாக இந்த வகுத்தலாக மாறிடும், இதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வகுத்தல் வந்தாவே இங்கே ஒரு 100 பெருக்கணுங்க, அந்த 100 பெருக்கிட்டேன் சரிங்களா. அங்கே இடம் இல்லாமல் அப்படியே போட்டுச்சிருக்கேன் பாருங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 9 9 18 இங்கே ஒரு 100 இருக்குதுங்க. நல்லா பாருங்கள், 100 இருக்குது கரெக்டாக, 1 ஜீரோ தான் கேன்சல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதில் பாதி 1, 100 பாதி 50. அப்போது 50% தான் சரியான விடை இருக்குதா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாருங்கள், 2 ஸ்டெப்பு தான் சரிங்களா. ஒன்று வந்து ரேஷியோ டைப்பு, இன்னொன்று வந்து இப்போ நார்மலாக நம்ம போட்டிருக்க டைப். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், 19வது கேள்வி. 19வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கிறார், அதில் 6 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கே காண்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இனின்ற ஒரு பையன் என்ன பண்ணுறான், முட்டை வாங்கினாங்க 5 டஜன். ஸோ 5 டஜன்றத முதல்ல யூனிட் சேவை மாற்றணும். ஏன்னா இதில் வந்து முட்டைன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 5 டஜன் கொடுத்துருக்காங்க. டஜன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வாய்ப்பாடை கடைக்கு போயிட்டா, ஏப்பா 1 டஜன் வாய்ப்பை கூட எவ்வளோப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு 12 பழத்தை பறிச்சு அப்படி குத்துருவா இருந்தா 1 டஜன் கரெக்டாக புரியுதுங்களா. அப்போ 1 டஜன்றது 12 பழம் கரெக்டுங்களா. ஸோ 1 டஜன் 12 பழம்னா இப்போ பாருங்கள், 5 டஜன் இருக்குது, 5 கூட 12 பெருக்கணும். 5 கூட 12 பெருக்கணும்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 12 பாதியாக 1 ஜீரோ போட்டு வந்து தான். அப்போ 12 பாதி 6, 1 ஜீரோ போட்டால் 60 ரூபா. ஸோ 60 முட்டை கரெக்டுங்களா. இப்போ மொத்தம் எனக்கு முட்டை வந்து 60 முட்டைங்க கரெக்டுங்களா. அவங்க 5 டஜன் சொன்னாங்க, அது நானே முட்டையாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ 60 முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு வராரு. வாங்கின்னு வந்து வீட்டில் போய் பார்த்தா 6 முட்டை கெட்டு போச்சான். அப்போ இங்கே பாருங்கள், ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கெட்டு போன முட்டை எவ்வளோன்னு கேட்கலை. இப்போ இதுக்கு முன்னால் நம்ம அப்படி தான் பார்த்தோம், கெட்டு போன முட்டையை கேட்கல, நல்ல முட்டை எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. சரி, நம்ம கெட்டு போன முட்டை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது 60 முட்டையில் எத்தனை பர்சன்டேஜ், 10 எத்தனை முட்டைங்க 6 முட்டை சரிங்களா. கெட்டு போனதை நான் கண்டுபிடிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவங்க நல்ல முட்டை தான் கேட்டுக்கிறாங்க, நான் கெட்டு போனதே கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் வந்து நல்ல முட்டையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா, ரொம்ப ஈஸி. இப்போது 60 முட்டையில் 6 முட்டை கெட்டு போச்சு இல்லையா, அது எத்தனை சதவீதம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா எனக்கு பர்சன்டேஜ் தேவைப்படுது. பர்சன்டேஜ் தேவைன்னா பெருக்கில் இருக்கிற 60 ஈக்குவல்டுக்கு என்னென்ன பார்க்கும்போனா வகுத்தலாக மாறிடும். ஸோ அப்படி பர்சன்டேஜில் ஒரு எண் வகுத்தாவே மேலே வந்து 100 பெருக்கணும், பெருக்கினேன் புரியுதுங்களா. அப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 6 இந்த 6 கேன்சல். அப்போ கைவச நிற்கிறது 10 தான். அப்போ 10% முட்டைகள் கெட்டு விட்டது ரைட்டா. ஆனால் இப்போ 10 இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ இருக்குது, கிட்டிக் பண்ணுறாதீங்க. ஏன்னா இங்கே கேட்கறது நல்ல முட்டை கேட்டிருக்காங்க. அப்போது கெட்டு போன முட்டை 10%. மொத்தம் நமக்கு தெரியும் பர்சன்டேஜ்னால 100% கரெக்டுங்களா. அதில் 10% கெட்டு போச்சுன்னா, 100 10 போச்சுன்னா 90% நல்ல முட்டை. அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வழக்கமாக போடுற மாதிரி போட்டு கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அப்போ கெட்டு போன முட்டை 10% கண்டுபிடிச்சிட்டேன், நல்ல முட்டை வந்து 100 10 போச்சுன்னா 90%. ஓடெஞ்சேடுச்சு, இப்போ புரியுதுங்களா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பள்ளியில் மொத்தமுள்ள 120 ஆசிரியர்களில் 60 ஆசிரியர்கள் ஆண்கள், சதவீதம் இல்லைங்க, 60 ஆசிரியர்கள் ஆண்கள். எனில் ஆண் ஆசிரியர்களின் சதவீதத்தை காண்க. இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூல் போனீங்கன்னா அங்கே வந்து லேடிஸ் டீச்சரும் இருப்பாங்க, பாய் டீச்சரும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க, கரெக்ட் தானுங்க. ரைட், இதில் 120 பேர் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 120 பேரில் 60 பேர் வந்து ஆண்களாம்பா. அப்போது இதில் 2 விதமாக கேட்கலாம், பெண்கள் எத்தனைன்னு கேட்கலாம், ஆண்கள் எத்தனை சதவீதம்னு கேட்கலாம். இதில் ஆண்கள் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 120 ஆசிரியர் இருக்காங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ், 60 ஆசிரியர்கள் அவ்வளோதான் கரெக்டாக. இப்போ நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு தேவைப்படுது. எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 120 பெருக்கில் இருக்கிறது ஈக்குவல்டுக்கு என்னென்ன பார்க்கணும்னா வகுத்தலாக மாறிடும். ஸோ இப்படி வகுத்துட்டாவே மேலே 100 பெருக்கணும். பெருக்கலாமா, அப்படிதாங்க. அப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, இந்த 0 இந்த 0 கேன்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஈஸி, 1 6 6 6 12. மறுபடியும் இதை அடிக்கிறேன், இதில் பாதி 1, இதில் பாதி 5 வந்துடும் கரெக்டுங்களா. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, அப்போ 50
கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ 50% ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரிஞ்சிருச்சா? ரைட்டுப்பா. ஸோ கிட்டத்தட்ட 9 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் விட்டுருந்தேன், அந்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரே டைப்பில் தான் சொல்லியிருக்கேன், ஸோ அது பார்த்துங்க. இருங்க, நான் 2வது கொஸ்டின் வந்து 2வது கொஸ்டின் நம்ம விட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை பார்த்துடலாம். பார்த்துட்டு மற்ற கேள்விகளை பார்த்துக்கலாம், சரிங்களா? ரைட். 2வது கேள்வி, அப்பா எம்மா தூரம் பெரிய பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கள், 2வது கொஸ்டின் வந்துட்டேன். 2வது கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கயல் என்பவர் முதல் திருப்புத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும் இரண்டாம் திருப்புத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 265 மதிப்பெண்களும் பெற்றார். எனில் அவரது மதிப்பெண்கள் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதம். பாருங்க, ரொம்ப ரொம்ப ட்விஸ்டடான கொஸ்டினே சொல்லலாம், சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கயலுன்றவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 மார்க்குக்கு 225 தான் வாங்குறாங்க. சரி, உடனே ரேங்க் கார்டு போட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சமத்துட்டு திட்டி விட்டாங்க. என்ன பொண்ணு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு திட்டி விட்டாரு. உடனே அந்த வாத்தியார் கோவம் வந்து அடுத்த வாட்டி புடி புடின்னு பிடிச்சி அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 மதிப்பெண்களுக்கு நடக்குது, அதில் 265 வாங்கிறாங்க. பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் தானே? ஏன்னா 225 வாங்கினவங்க இப்போ எஃபெக்ட் போட்டதால 265 மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கும் போதே இதே மாதிரி எஃபெக்ட் போடினா குரூப் 4 ஈஸியாக 180 வாங்கலாம்பா. அடா சொல்கிறதுக்கே ஜாலி தாங்குது, ரைட்டு? அப்போ 265 வாங்கிறாங்களா? இப்போ கேள்வி என்னென்னா, முதல் திருப்பு தேர்வில் 225 வாங்கினாங்க, ரெண்டாவது திருப்பு தேர்வில் 265 வாங்கினாங்க இல்லையா, இது ரெண்டுத்துக்கில் அதிகரிச்சிச்சு பாருங்க, அதோட சதவீதம் கேட்குறாங்க. ஆடா காமினேட்டிங்களா, என்னமா கொஸ்டின் கேட்குறீங்க? அப்போ அது பாருங்க, 225 முதல்ல 265 கழிச்சுக்குங்க, கழிச்சா மொத்தம் 40 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கரெக்டுங்களா? மொதல் டெஸ்ட்டை விட ரெண்டாவது டெஸ்ட்டில் 40 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த இன்க்ரீஸ் ஆச்சு பாருங்கள், அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. சூப்பர்பா. அப்போ மொத்தம் 500 மதிப்பெண். ஆமாம் இல்லையா, 500 மதிப்பெண்ணில் எத்தனை சதவிகிதம் 40 மதிப்பெண். அவங்க கேட்கத்த இன்க்ரீஸ் ஆச்சு பாருங்கள், அதுதான் கேட்குறாங்க, கரெக்டுங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. நமக்கு தெரியும், அதாவது 500 எத்தனை பர்சன்டேஜ், 40. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ் தேவை. இந்த 500 ஈக்குவல்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்துலாம் மாறிடும். அப்படி வகுத்துலாம் மாறிச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், 10 100 பிரிக்கணும் மேலே, 10 இல்லை 100, சரிங்களா? ரைட்டு. அப்போ இங்கே பாருங்க, 0 கேன்சல், 0 கேன்சல், அதுக்கப்புறம் 1 5, அதுக்கப்புறம் 8 5 40, கரெக்டுங்களா? அப்போ 8%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பாருங்க, ஒரு பக்கம் ஒரு பேராகிராஃப் கீதுபா கொஸ்டின், ஆனால் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அப்படியே டைரெக்டாக கேட்டுருவாங்க. இதில் தான் ஒரு முக்கியமான விஷயமே, கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே டைரெக்டாக கேட்டுருவாங்க புக்லேருந்தே. அதனால் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த மாடல் பார்த்துக்கலாம். அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்களேன். ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார். எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவிகிதம் பெற்றிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமுன்ற பையன் நல்லா படிக்கிற பையன், அவன் என்ன பண்ணுறான், ஆங்கிலத்தில் வந்து மொத்தம் 25 கொஸ்டின்ங்க, அதில் 20 மார்க் வாங்குறாரு. அடுத்தது அறிவியல் என்று அறிவியலில் வந்து 40 கொஸ்டின் மொத்தம் டெஸ்ட்டு, அதில் 30 வாங்குறாரு. அடுத்தது மேக்ஸில் 80, இன்னும் 68 தான் வாங்கிக்கிறாரு, கம்மியாகுதே. சரி, 80 வாங்குறாரு. அப்போ இதுலேயே எந்த சப்ஜெக்டில் இந்த சிறந்த சதவீதம்னா, எந்த சப்ஜெக்டில் அதிக சதவீதம் வாங்கியிருக்காரு, மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆங்கிலம் அறிவியல் கணிதம்னு, இந்த 3 எதில் அதிக சதவீதம் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி, சரிங்களா? பார்த்துனே சொல்ல முடியாது, ஆன்சரானால் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆங்கிலத்தில் வந்து பார்த்தினா 25க்கு 20 வாங்குறாரு. அப்போ 25க்கு 20 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? அப்போ நம்ம மெத்தேடு தான். அப்போ இதாக கூட எக்ஸ் பெருக்கிறார், அதான் பர்சன்டேஜ், எவ்வளோ 20 வாங்குறாரு. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது, எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இந்த 25 ஈக்குவல்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலாம் மாறிடும், வகுத்தலில் வந்தாவே மேலே 100 பெருக்கணும், முடிஞ்சிச்சு சாமி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஓர் 25 25 4 25 100, அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் இருந்தாங்க கேட்டு 80%. அப்போ முதல்ல வந்து ஆங்கிலத்தில் 80% டோட்டலாக வாங்குறாரு. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இதில் எது அதிகம்னு கேட்குறாங்க, சரிங்களா? அடுத்தது செகண்ட் பார்க்கலாம். அறிவியலில் வந்து 40க்கு 30 வாங்குறாருங்களே, அப்போ 40க்கு 30 40ல எத்தனை சதவீதம்
இருபது முப்பதுன்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணலாம் அங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ தேவை 40 கீழே வகுத்துக்கிறேன், கீழே வகுத்தா மேலே 100 பெருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ நான் பெருக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த 0 கேன்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாதி 2, இதில் பாதி 15 வந்துடும், மறுபடியும் இதில் பாதி 1, இதில் பாதி 5 வந்துடும், சரிங்களா? அப்போ 15 என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 கூட 5 ஜஸ்ட் பெருக்கினா 75 வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது 75% நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரைட்டுங்களா? ஸோ ஓகே, அடுத்தது அப்போ 80 தான் இப்போதைக்கு பெஸ்ட் இருக்குது, அடுத்தது 80 68 வாங்குறாரா அதையும் ட்ரை பண்ணிடுவோம். 80 வந்து பார்த்தீங்கன்னா 68 வாங்குறாரா, அது எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 80 எத்தனை பர்சன்டேஜ் 68 கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 80 வந்து பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் டுனா வகு போனால் வகுத்தலாம் மாறிடும். அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 100 பெருக்கிறேன், சரிங்களா? இதை அடிக்கலாம், அடிக்கணும்னா இந்த 0 இந்த 0 கேன்சல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 4 வருங்க, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 68 பாதி என்னன்னு பாருங்க 34 வந்துடும், சரிங்களா? 34 இங்கே எழுதிக்கிறேன், ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 2 வரும், அடுத்தது இங்கே பாருங்க 34 பாதி 9 பார்த்தீங்கன்னா 17 வந்துடும், அந்த 17 இங்கே போட்டுக்கிறேன், ரைட். இதில் பாதி 1 வரும், இந்த 10 பாதி 5 வந்துடுது, கரெக்டுங்களா? அப்போ 5, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 17, 17 கூட 5 பேருக்குன்னா 17 பாதியாக ஒரு 0 போட்டினாவே போதும், 17 பாதி 8.5 ஒரு 0 சேர்த்தா 85, சரிங்களா? நீங்கள் அப்படியே பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னா அடிச்சிங்க. ஸோ ஒன்றுமே தெரியாதவங்களாம் அப்படி சொல்கிறேன். அப்போ இது 85%, அதுக்கப்புறம் இது 75%, இது 80%. அப்போ இருக்கத்துலேயே எது அதிகம் அப்படின்னு கேட்டினா 85% தான். அது எந்த சப்ஜெக்ட்னு கேட்கல, ஆனால் கேள்வி எத்தனை எதுன்னு கேட்குறாங்க, சிறந்த சதவீதம் 85% தான், அதான் சிறந்த சதவீதம், சரிங்களா? சிறப்புனாவே அதிகமாக வாங்கினது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக புரிய நான் நேரம் கிட்டத்தட்ட ஒரு 11 கேள்விகள் வந்து புதிய புக்கில் ஒரே மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு சம் எடுக்கலாம், அடுத்த மாடல் நான் தனி வீடியோவில் போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு அழகாக புரியும், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கணும். ஸோ 11 கேள்வி தான் நடத்திருக்கேன், இந்த 11 கேள்வியும் ஒரே மெத்தடில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். எந்த சம் புரியல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் கட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.